வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி மட்டன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணலை. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது கூட நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டன் பீஸ் ஆட் பண்ணிட்டேன். இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இது கூட 1 தக்காளி, இதையும் ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வறுவலுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மட்டன் பீஸ் நம்ம வேக வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் வறுக்கிறது வந்து ஈஸியாயிடும். எனக்கு இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி மசாலா நல்லா கலந்து வச்சிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணலை நான். அப்படியே குக்கர் மூடி போட்டு மூடி 7-8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் எந்த அளவுக்கு வேகணும், நல்லா வெந்து வர அளவுக்கு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நடுவில் நம்ம மிளகு சீரகம் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியே நான் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை, ஆனால் கூட மட்டன்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இப்போ இது பூரா நல்லா நம்ம கொஞ்சம் சுண்டு வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வறுவலுக்கு இந்த மாதிரி நம்ம மட்டன் தனியாக வேக வச்சு அதுக்கப்புறமா செஞ்சோன்னா நமக்கு டைமும் கொஞ்சம் மிச்சமாகும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெலாம் கொஞ்சம் வத்திட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு வத்தினதுக்கப்புறமா இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே குக்கரில் நம்ம வறுவலுக்கு தாளிச்சிடலாம். இப்போ இதில் வந்து இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 1 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆனியனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆனியன் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த மிளகு சீரகத்தை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டுடலாம்.
கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் வறுவலுக்கு. இது கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம்னா மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் இருக்க தண்ணிலாம் சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட எனக்கு கொஞ்சம் நான் மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டோம் பாருங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நம்மளோட மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக கொஞ்சமாக நான் பெப்பர் பவுடர் போட்டுறேன். இப்போ சூடாக எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நன்றி.